ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வாழைக்காய் ஒரு மூணு வாழைக்காயை நல்லா தோல் சீவி இது மாதிரி நீள நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கேன். வெங்காயம் கொஞ்சோன்னு மட்டும் நம்மளுக்கு வந்து தாளிக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயையும் ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து தண்ணி ஊட்டாமல் நல்லா கொதை கொதன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கொதை கொதை கொதன்னு அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க நம்ம வாழைக்காயை வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 80% பக்கம் வெந்திருந்தால் போதும். ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி வந்து நல்லா வெந்துடுங்க. இது மாதிரி உங்களுக்கு நல்லா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்துருக்கு முக்கால்வாசின்னு. இப்போ நம்ம இது வந்து பொதிச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓட்டதோ லைட்டாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காதை டக்குன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதுக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்க இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கொதி வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதையும் ஒட்டதோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வாழைக்காய், பாருங்கள் இந்த வாழைக்காய் வந்து இப்படி தாங்க நம்மளுக்கு இப்படி அமுக்குன்னா இப்படி மசியும். பாருங்கள் நல்ல ஒரு 80% நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. 80% இந்த வாழைக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதையும் ஒட்டதோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டோடு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருக்கோங்க. இன்னும் ஒரு 20% அதிலே வெந்துடும். வாழைக்காய் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா வாழைக்காவோட சூப்பராக வந்து ஒட்டி சூப்பராகவே இருக்குது. பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா நம்மளுக்கு சூப்பராக மசிஞ்சு வருது பார்த்தீங்களா. நல்லா வெந்துடுச்சுங்க வாழைக்காய். 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு எடுத்துங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த தேங்காய் எல்லாம் அந்த வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பிதட்டி விட்டுக்கிட்டே இருங்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிதட்டிக்கிட்டு இருங்க. விடாமல் பிதட்டுங்க, எல்லாத்தையும் கீழே அடி பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு கலர் வந்து நல்லா லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா நம்ம பிதட்டி விட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்தில். நம்மளுக்கு வாழைக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக உடுதி உடுதியாக தான் இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மாதிரி 2 நிமிஷம் நல்லா பிதட்டுங்க. அந்த தேங்காய் வாசனையும் நம்மளுக்கு வந்து போயிடும். சாப்பிட சூப்பராக இருக்கும். குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள் இந்த வாழைக்காய் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு நம்ம பார்த்தாலே தெரியும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒன்றுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.